ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு படிஸ் கிச்சன். படிஸ் கிச்சனோட தீபாவளி செலிப்ரேஷன் வீலாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இப்போது காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு தலையில் எண்ணெய் வச்சுட்டு ரவையை ஊற வச்சு ரவை மைதா அப்பம் பண்ண போகிறேன். ஒரு அரை கப் ரவையை வந்துட்டு நான் முதலேயே ஒரு 4 மணி நேரம் முன்னாடி 1/2 கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சாச்சு. அது கூட இப்போது 1/2 கப் மைதா மாவு சேர்த்து அதில் ஒரு 1/2 கப் சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் எள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை வந்து நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கனால இதில் ரொம்ப தண்ணி ஊற்ற தேவை இருக்காது. சர்க்கரை சேர்க்கும்போது அதுவே இலகுவாயிடும். நான் கொஞ்சம் இதில் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு சேர்க்கும்போது நமக்கு நிறைய எண்ணெய் குடிக்காது, எண்ணெய் பலகாரங்கள், அது நமக்கு கொஞ்சம் வயிற்றுக்கும் நல்லது தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பத்தலை அப்படின்னு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் நேரத்தில் சர்க்கரை வந்து உருக உருக அப்படியே வந்து இலகுவாயிடும். 1 கப் உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி ரொம்ப தண்ணி சேர்க்காமல் திக்காக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கினேன் வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வேணால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இப்போது ரவை மைதா அப்பத்தையும் வடையும் சுட்டு எடுத்துக்க போகிறேன். நல்ல சூடான எண்ணெயில் பாருங்கள், நல்லா அழகாக புஸ்ஸுன்னு எழுந்திரிச்சு வந்துருச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. இதே போல் தீபாவளி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் எண்ணெய் பாத்திரம் தான் வைக்கணும், அதுக்காக செஞ்சாச்சு. இப்போது அடுத்து சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1/2 கப் தக்காளி, 1 கப் சிக்கன், சுத்தம் பண்ண சிக்கன் சேர்த்துட்டு அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு செட்டிநாடு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். 1-5 நிமிஷம் மசாலா கூட வதங்கிச்சு அப்படின்னா மசாலாவோட பச்சை வாசனை போயிடும். அதே போல் குழம்பும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போது அரைக்கிறதுக்கு 1 கப் பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், 1/2 கப் தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, இஞ்சி வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் டிஷ்யூ போட்டு வச்சுட்டா ரொம்ப நாளே கெட்டு போகாது, 1 துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சி இப்போ அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். அதுக்குள்ளே நமக்கு சிக்கனும் நல்லா வதங்கிடுச்சு மசாலா கூட சேர்த்து. இந்த அரைச்ச மசாலா சேர்த்து 1-2 நிமிஷம் மெல்லமாக வதக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் பச்சை வாசனை போயிடும். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல மசாலா வதங்கினதுக்கப்புறமா 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக சிம்பிளாக சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த குழம்பு. ஸோ இதுதான் எங்களோட பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இட்லி, சிக்கன் குழம்பு, வடை, அப்பம் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த தடவை எங்களுக்கு எல்லா பூக்கள் எல்லாமே கிடச்சிது, அதனால் மல்லிகைப்பூ எல்லாம் கிடச்சிது வச்சு சாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. ட்ரெஸ் எல்லாம் வச்சு பலகாரம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு என்ன பண்ணுறோம் பார்க்கலாம். இப்போது நான் பிரியாணி பண்ண போகிறேன். 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, லவங்கம், 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 கப் புதினா, கொத்தமல்லி, 1/2 கப் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இது அப்படியே நல்லா வதங்கிட்டுருக்கும்போது சிக்கன் 65 மசாலாக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடையும் 1/4 கிலோ சிக்கன் சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். சிக்கனில் வந்து மசாலா சேராமல் உப்பு சேராமல் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து எப்போவுமே 5 நிமிஷம் வேக விட்டுலாம். உப்பு சேர்த்து இந்த மசாலா கூட 1/2 டம்ளர் தண்ணி விட்டு 5 நிமிஷம் குக்கர் மூடி போட்டு விசில் போடாமல் சும்மா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிக்கன் நல்லா மசாலா கூட சேர்ந்து வெந்துடும். அதுக்கப்புறமா நாம் அலசி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் 2 கப் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்குது, சிக்கன் சேர்ந்து மசாலாலாம் ரெடியானதுனால அதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ இப்போ 2 கப் அரிசிக்கு நம்ம 3 கப் தண்ணி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 3 கப் தண்ணி வச்சுட்டு உப்பு மட்டும் சேர்த்து 1 கொதி வந்ததும் குக்கர் மூடி 2 சவுண்டு வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக பொல பொலன்னு உதிரியாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சிக்கன் பிரியாணி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம். இப்போது சிக்கன் 65 பொரிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். இது வந்து நான் ஈஸ்டர்ன் மசாலா வச்சு பண்ணேன், பரவாயில்ல. இதில் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் இல்லை, ரொம்ப ரெட்டிஷாக வரல, ரொம்ப நல்லாவும் இருந்தது டேஸ்ட்டு.
ஸோ எங்களோட மதிய விருந்து ரெடி ஆயிடுச்சு. லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அவிச்ச முட்டை, தயிர் வெங்காயம், சிக்கன் குழம்பு காலையில் வச்சது தான். ஸோ அவ்வளோதான் எங்களுடைய லன்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்து மறுபடியும் சாயந்தரமாக ஒரு சின்ன பூஜை, லக்ஷ்மிக்கு வேறு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால லக்ஷ்மிக்கு வந்து இந்த மாதிரி விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சமாக எங்களுக்கும் பட்டாசு கிடச்சிது. பட்டாசுன்னு சொன்னால் வெறும் சங்கு சக்கரமும் மத்தாப்பும் கிடச்சிது. அதை வச்சு நாங்களும் இந்த வருஷம் தீபாவளியை இனிதே கொண்டாடி முடிச்சிட்டோம். யோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.